திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவிச்சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கிய திருவாசகத்தை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாசகமாக, திருவாசகத்தில் ஒரு வாசகம் என, தேனை எப்படி துளி துளியாக சுவைக்க சுவைக்க அது இன்பம் பயக்குமோ அதுபோல நாமும் அந்த அனுபவத்தை பெற்று வருகிறோம். பக்தி தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த இனிய பயணம் சிவபுராணம் எனும் முதல் பதிகமாகவும், மொத்த திருவாசகத்தின் சாரத்தை பிழிந்து நமக்கு தருகின்ற தத்துவங்கள் நிறைந்ததாகவும், சிவனது அனாதி முறைமையான பழமையை தொன்மையை எடுத்து சொல்லுவதாகவும் அமையப்பெற்றிருப்பது. அதில் நாம் நமச்சிவாய வாழ்க என்று திருவைந்தெழுத்தை வாழ்த்திய பயணம் முதலாக, ஆன்மாவினுடைய தோல்வியும் திருவருளினுடைய வெற்றியுமாக, அதை வெல்க வெல்க என்று வாழ்த்தியும், அத்தகு வெற்றி கொண்ட பெருமானுடைய திருவடிகளை போற்றுவதற்கான எண் மாமலர் போற்றிகளையும் சிந்தித்து வருகின்ற நிலையிலே இன்றைய திருவாசகத்தில் ஒரு வாசகமாக, சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி எனும் இனிய வாசகத்தை சிந்திக்க இருக்கிறோம். சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி. சீர் என்றால் சிறப்பு, சிறப்புக்கெல்லாம் சிறப்பு என்று மேலான சொல்லை சொல்லி, பெருந்துறை என்று ஒரு சொல்லை மணிவாசகர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இது ஒரு குறிப்பிட்ட தலத்தை சொல்லுவதாக நமக்கு தோன்றும், அதுவும் உண்மைதான். குதிரைகள் வாங்குவதற்காக அரிமர்த்தன பாண்டியன் கொடுத்த பொன்னை கொண்டு செல்லுகின்ற வழியிலே, அற்புதமான வனாந்தரத்தின் நடுவிலே, குருந்தமர நிழலிலே, சிவமே குருவாய் வந்து அருளிய தலம்தான் திருப்பெருந்துறை. இன்றைக்கு ஆவுடையார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. எல்லா ஆலயங்களை காட்டிலும் பல வகையிலே மாறுபட்ட ஆலயமாக, எல்லா ஆலயங்களிலும் பிரம்மோற்சவம் என்று இறைவனுக்கு அங்கே உற்சவம் நடைபெறும். ஆனால் திருப்பெருந்துறையிலே பக்தோற்சவம்தான். அங்கே பக்தன் பரமனாக உருப்பெற்ற நிலையை நாம் உணர முடியும். எல்லா விழாக்களும் மணிவாசக பெருமானையே சிவமாக கருதி அங்கு நடத்தப்படுகிறது. இறைவனுக்கு புழுங்கல் அரிசி சாதமும் பாகற்காயும் படைக்கப்படுகிறது. அதிலும் ஆவி உனக்கு அமுது எனக்கு எனும் தத்துவத்திலே சுடச்சுட அந்த சாதமானது நிவேதனம் செய்யப்படுகிறது. இப்படி பல வகையிலே அந்த ஆலயம் நமக்கு ஒரு புதிய கோணத்திலே நம்மை சிந்திக்க தூண்டுகின்ற ஆலயமாகத்தான் மணிவாசகர் அமைத்திருக்கிறார். கருவறையிலே ஆத்மநாத சுவாமி, என் உயிர் தலைவா என்று மணிவாசகர் அழைப்பார். அந்த உயிர்க்கு தலைவன் என்பதுதான் ஆத்மநாதன் எனும் பொருள். அப்படி உயிரின் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதவன் என்கின்றதை உணர்த்தும் வண்ணமாக கருவறையிலே, அங்கே லிங்கத்திருமேனி கிடையாது, ஆவுடை மட்டும் இருப்பதனாலேயோ என்னமோ ஆவுடையார் கோவில் என்கின்ற பெயர் வழங்கலாயிற்று. அம்பிகை இருக்கின்ற சன்னதிக்கு சென்றால் அங்கே நாம் வழக்கமாக பார்ப்பது போல ஒரு நின்ற திருக்கோலத்திலே கையிலே மலர் ஏந்தி ஒரு அம்பிகையினுடைய சன்னதி இருக்குமா என்றால் இல்லை. அங்கே திருவடிகள்தான் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. நமச்சிவாய வாழ்க எனும் பொழுது அது பெருமானையும், நாதன் தாழ் வாழ்க எனும் பொழுது அந்த திருவடியானது அம்பிகையையும் குறிக்கிறது. அந்த வகையிலே யோகாம்பிகை என்கின்ற சன்னதி, அங்கே நாம் தரிசனம் காண்பது திருவடிகளை மட்டும்தான்.
அந்த திருவடிகளுக்கு வழிபாடு செய்கின்ற அதே சமயம் அதற்கு நேர் எதிர்ப்புறத்திலே அமைந்திருக்கின்ற மணிவாசகருடைய சன்னதியிலும் ஒரே தெய்வ ஆராதனை காட்சியை நாம் தரிசிக்க முடியும். கல்லாலான குருந்த மரம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கட்டுமான பணியிலே இருக்கின்ற கலைஞர்கள் கூட ஒப்பந்தம் போடும் பொழுது, ஆவுடையார் கோவில் கொடுங்கைகள் நீங்கலாக நாங்கள் திருப்பணி செய்து தருகிறோம் என்று எழுதும் அளவிற்கு சிற்ப வேலைப்பாடும் கலை நயமும் மிக்கதான அந்த ஆலயம்தான் திருப்பெருந்துறை. துறை என்றாலே நம்மை கரை சேர்க்கின்றது, துறைமுகம் என்பதை நாம் அறிவோம். இது வந்து சாதாரண துறை அல்ல, இது பெருந்துறை. காரணம், பிறவி பெரும் கடல், நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். சம்சாரம் என்னும் இந்த பெரிய கடலை நீந்தி நாம் கரை சேருவதற்கான பெருந்துறை அது என்பதைத்தான் சீரார் பெருந்துறை என்று மணிவாசகர் போற்றுகிறார். இந்த பெருந்துறை தமிழகத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அமையப்பெற்ற தலம் மட்டும்தானா என்று சொன்னால் அது மட்டுமல்ல. நாம் எங்கே நம்முடைய சித்தத்திலே குரு வழிபாடு செய்கின்றோமோ, குருநாதனை நாம் எங்கே நினைக்கின்றோமோ நம்முடைய உள்ளத்திலே, அந்த இடம்தான் திருப்பெருந்துறை. அது ஸ்தூலமாக அடையாளப்படுத்துவதற்கு ஒரு ஆலயமாக அமையப்பெற்றிருக்கிறதே அன்றி கருவறையிலே எந்த வடிவமும் அங்கு இல்லை. காரணம், அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? ஆத்மாவிலே நிறைந்திருப்பவன் தானே ஆத்மநாதன். அதனாலே உள்ளன்போடு நாம் நம் குருநாதரை நினைக்கின்ற இடம் திருப்பெருந்துறை. அதலினாலே சீரார் பெருந்துறை நம் தேவன். தேவன் என்பது இங்கே நேரடியாக குருநாதனைத்தான் குறிக்கிறார். குருவே சிவமாய் வந்த அந்த நிலையை சொல்லி சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி என மகிழ்கிறார் மணிவாசகப் பெருமான். நாமும் குருவருள் இல்லையேல் திருவருள் கிட்டாது. அந்த குருவருளை நம்முடைய உள்ளத்திலே திருப்பெருந்துறையாக கருதி அங்கே ஆத்மநாதராக பெருமானை வழிபட்டு மணிவாசகர் அடைந்த அந்த பேரின்ப நிலையை நாமும் பெற அனுதினமும் பிரார்த்திப்போமாக. சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி.